பிரிய நண்பர்கள் எல்லாருக்கும் என் முதல்கள் வணக்கம். தேங்க்யூ டு செல்வா கெனனியா ஃபிலிம்ஸ், தேங்க்யூ டு மிராக்கிள் மூவிஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஆக்சுவலி ஹேப்பன். நிறைய நியூஸில் எல்லோரும் வந்து சொல்லி பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து இது படம் சொல்கிறதோட பெரிய பாடம். அடிக்கடி இந்த டைலாக் வந்து நிறைய சீனியர்ஸ் சொல்லியிருக்காங்க, படம் சொல்கிறதோட ஒரு பாடம்ன்ற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு படத்துக்கான தேவைப்படுது, இப்போ டெபியூ டைரக்டர்னு என்னை யாரான்னு சொன்னாங்கன்னா நான் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு தான் போவேன். ஏன்னா இந்த 2 வருஷத்தில் நான் வெறும் டைரக்டர்ஸ் ஜாப் மாத்திரம் இல்லாமல் ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு என்னென்னலாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் உள்ளே பூந்து ஸ்விமிங் அடித்து வெளியே வந்தேன். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, டேக்கிங் இட் இன் அ வெரி பாசிட்டிவ் மேனர். எனக்கு வந்து ஐ திங்க் காட் இட் டெஸ்டின் மீ டு அண்டர்கோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளி எல்லாம் டைரக்டருக்கு கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஆக்சுவலி லேர்ன் ஸோ மச் ஆஃப் திங்ஸ், பட் இட் வாஸ் லிட்டில் ஹார்ட், இட் வாஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் மை ஃபேமிலி, மை ஒய்ஃப் பிரியா, பிரணவ், ஷோதா, கிட்ஸ். என் பையன் வந்து கேட்டிருப்பான், அவன் வந்து ஒரு 2nd ஸ்டாண்டர்டு இந்த கதை எழுதும்போது, இப்போ 8th ஸ்டாண்டர்டில் இருக்கான். ஸோ அதுக்கே தெரியும் நினைக்கிறேன், 6 வருஷமாக என்ன கேள்வி, சர்வசுந்தரம் அப்பா எப்போ ஷூட்டிங், சர்வசுந்தரம் யார் ஹீரோப்பா, சர்வசுந்தரம் முடிஞ்சிருமா, சர்வசுந்தரம் எப்போ வரும், நான் எப்போ அந்த தியேட்டரில் பார்க்குறதுமா, என் குழந்தைங்க கேட்குற கேள்வி இருக்குல்ல. ஸோ தட் வாஸ் வெரி மோட்டிவேட்டிங். அண்ட் அஃப்கோர்ஸ் த க்ரூ விச் வாஸ் தேர் வித் மீ, சந்தானம் சார், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் ஐ எவர் சீன். அண்ட் இந்த கதையை போய் நான் எழுதும் போதே சொன்ன மாதிரி புளியாசுரி போடும்போதே சர்வர் சுந்தரத்துக்கு சந்தானம் தான் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணிட்டேன். சந்தானம் சார் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் ஐ சமவாய் ரீச்டும். கதையை சொல்லும்போது நைட் 2 மணி இருக்கும். அந்த கதையை சொல்லும்போது ஒரு ப்ரோ ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஒரு 7 நேரத்தில் சொல்லுவீங்கன்னு கேட்டார். நான் ஒரு 1.5 ஹவர்ஸ் அது வேணும்னு கேட்டேன், ரொம்ப கஷ்டம் ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கன்னாரு. 40 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் ஆகிடுச்சு கதையை முடிக்கிறதுக்கு, ஏன்னா அவ்வளோ இன்வால்மெண்ட் 2 பேர்கிட்டையும். அப்புறம் அப்படியே கிக் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் செல்வாகிட்ட சொல்லி அப்படி வந்தது. எல்லாரும் சொல்கிற மாதிரி படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், அதாவது நான் எல்லாருமே வந்து சந்தானம் சார் வந்து ஒரு காமெடியன் சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. ஃபஸ்ட் அவர் வந்து பிரில்லியன்ட் ஆக்டர், யூ ப்ளீஸ் மார்க் மை வேர்ட், நான் இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இன் பப்ளிக் அண்ட் மீடியா, நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் சீன். ஏன்னா நான் இது சொல்கிறேன்னா இதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது, அது நீங்கள் படம் வரும்போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்ப்பீங்க. அவருக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு எமோஷன் இருக்கா, அவருக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஈரம் இருக்கா, அதாவது மற்றவங்க எல்லாரையும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் எந்த சேனலில் திரும்பி பார்த்தாலும் சிரிக்க வச்சுட்டே இருப்பார், ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு வெறி, அந்த வெறி வந்து ஒரு எமோஷன் சீன் வரும்போது அவர் பண்ணா இருப்பாருங்க. எனக்கு இப்போ சொல்லும்போது கூஸ் பம்ப்ஸ். 1 ஷாட், 3.5 மினிட்ஸ் 1 ஷாட் அண்ட் கம்ப்ளீட் எமோஷன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இப்போ சூழ்நிலைகளில் உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வருது, அதனால் சந்தானம் சார் இஸ் ஆல்சோ ட்ராவலிங், இங்கே அவர் இல்லை. ஸோ அகெயின் மை ஹார்ட்டி விஷஸ் டு ஹிம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஹீரோ சந்தானம், அது வந்து ஆஃப்டர் சர்வசுந்தரம் இட் இல் பி ப்ரூவ்ட். இது என்னோடய ஸ்கிரிப்ட்னால சொல்லலை, அது என்னோடய ஸ்கிரிப்டுக்கு அவர் வழி கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என் இன்டர்வியூ பண்ணாமல், நீ டெபியூட் டைரக்டரை நான் சொல்கிறது நீ கேளு, இந்த ஸ்கிரிப்டில் இப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம்னு எதுவுமே சொல்லாமல் போய் சொல்லும்போது என்ன சொல்கிறனோ அதை பர்ஃபெக்டாக செஞ்சு அவர் அப்படியே ஒரு 100 மடங்கு என்ஹான்ஸ் பண்ணி ஸ்க்ரீனில் இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ண போகிறோம். இன்னைக்கு ப்ரோ சாங்கோட வீடியோ லான்ச். அந்த வீடியோ பார்க்கும்போதே த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம், நிறைய பேர் ட்ரெய்லர் பார்க்கும்போதே சொன்னாங்க, ஒன் ஆஃப் தி ஒரு டெபியூட் டைரக்டர் மாதிரி பண்ணல பிளாப்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக ரொம்ப பயந்து தான் கட் பண்ணோம். ஏன்னா இது வந்து எப்படியாவது ஒரு சர்வசுந்தரம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம், சந்தானம் வி ஹஸ் பீன் பிளேஸ்ட் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர் அப்படின்றது தான் எங்களோட முதல் அஜெண்டா. அதுக்கேற்ற மாதிரி தேங்க் காட் ஐ திங்க் வி ஆர் க்ளோஸ் டு 8 மில்லியன் வியூஸ் இன்னைக்கு யூடியூப்ல. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் சந்தோஷ் நாராயணன் சார், அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய பேச மாட்டார், ஆனால் வேலையில் வேறு லெவல். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அவர் அந்த டைமில் வந்து கபாலி சந்தோஷ் நாராயணன் பயங்கர ஹைப், அவர் பக்கத்தில் போகிறதுக்கே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் என்ன கூட்டின்னு போய் உட்காந்து கதை சொல்லுன்ட்டாங்க. மீனாட்சி மேடம் கூட வந்தாங்க பக்கத்தில். அப்போ கதை சொல்லிட்ட அப்புறம் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டார், இந்த படம் என்ன ஆனாலும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு சொன்னது அவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அன்றைக்கி ப்ரெஸ்ஸில் எவ்ரி ஒன் ரோட்
Santosh Narayan has been roped in. Budget padam vandu Dubai la shoot pandranga ellame sonna solla 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 enakku vandu pressure da eppadi vandu Sarvar Sundaram nu oru title na announce pannumbodhu enakku vaazhthukal vandhadoda enakku warning dhaan jaasti vandhadu ena nee handle pandradhu vandu Nagesh sir oda title it's an epic adu vandu history adu adana touch panna koodadhu abindra oru vishayam enakku irundha ore oru confidence enoda script adukku vandu justification pannirken and Nagesh sir family is our family friend Vijayshla avanga kondilendu naan paathirken ஆனால் ஒரு 15-16 வருஷம் டச் இல்லை திடீர்னு எனக்கு அந்த கேரக்டர் தேவைப்படும்போது போய் பார்க்குறேன் அப்படியே நாகேஷ் சார் நிற்கிற மாதிரி இருந்தான் அவர் ஆடிஷன் எடுக்கும்போது அப்படியே ஒரு ஜர்க்கெலாம் கொடுத்தான் தாத்தா மாதிரி அப்புறம் சொன்னால் இப்போ ஒன்றும் ஆடிஷன் பண்ணுறதுக்கெலாம் என்னால் முடியாது யுவர் தேர் என்னன்னு சொல்லிட்டு பண்ணேன் ஸோ அகெயின் கமிங் பேக் அடுவோம் நிறைய இருக்குது விஷயங்கள் நிறைய கதை இருக்குது என்கிட்ட பேசணும்னா நீங்கள் அப்புறம் கூட வந்து யூ கேன் டாக் டு மீ அண்ட் விவேக் லிரிசிஸ்ட் வேற லெவலு ஐ டோன்ட் நோ ஐ மீன் அவர் இருக்காருன்னு அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுலாம் நான் சொல்லலை அவங்க அந்த வரிகள்லாம் உங்களுக்கு தெரியும் அவர் எழுதுகிற ஒரு ஒரு பாட்டோட வரிகள் ஏன்னா அந்த ப்ரோ சாங் எழுதும்போது எப்படி ப்ரோ இந்த பாட்டு வேணும்னு என்ன கேட்டார் நான் கேட்கும்போது என்ன ஒரே விஷயம் சொல்கிறேன்னா எனக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதில் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு வெங்கடேஷ் பட் இங்கே உட்காந்துட்ருக்கான் சின்ன வயசுல 4 வருஷமாக ஸ்கிரிப்ட் ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னால் என்னோடய 40 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான் ஸோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஒரு அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு இப்படி ஒரு கண்டென்ட்டோட அவ்வளோ க்ளோஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் அழுகிறதுக்கும் ஒரு ஷோல்டர் வேணும்னா அது வந்து ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா ப்ரோ இண்டஸ்ட்ரியில் சந்தானம் சார் தான் ப்ரோ அவர் கொண்டு வந்து தான் அந்த வார்த்தை ப்ரோ ஸோ அவருக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொல்லும்போது அப்போது விவேக் சார்கிட்டன்னு சொன்னேன் இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரே லைன் தான் போட்டார் தாய் தந்தை வரிசையில் ஃப்ரெண்டை வச்சா என்ன தப்பு அப்படின்றத நான் அவர் தான் அப்படியே மெல்ட் ஆகிடுவேன் ப்ரோ வேற லெவலில் இது எப்படியே கண்டிப்பா பண்ணுங்க ஸோ பண்ணி அவர் இன்னைக்கு இஸ் ஒன் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார் இன் லிரிக்ஸ் இஸ் ஒர்க் வித் ஆல் தி ஜெயின்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் வித் அஸ் ஃபார் த சாங் மிஸ்டர் விவேக் அண்ட் ஃபேன்டாஸ்டிக் ஜாப் இட்ஸ் ஜஸ்ட் நாட் ப்ரோ இன்றைக்கி ப்ரோ விழாவாக இருக்கிறதுனால ப்ரோ பற்றி சொல்கிறேன் உணவே மருந்தெல்லாம் வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஹிட் அந்த பாட்டு அது திருப்பி நீங்கள் கேட்குறதுனா கேளுங்க அது வந்து கண்டிப்பாக அது வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயம் எஸ்பெஷலி குழந்தைங்கள்லாம் கேட்கணும் கேட்க வைக்கணும் இந்த நம்மளோட பாரம்பரியம் என்ன இந்த படமே வந்து பாரம்பரியம் தான் ஹவ் ஆர் வி ரிலேட்டிங் டு அவர் ட்ரெடிஷன் ஹவ் ஆர் வி ரிலேட்டிங் டு அவர் கல்ச்சர் ஆர் வி டூயிங் இட் ரைட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் தான் அந்த படமே அதில் வந்து ஐ எம் வெரி வெரி கிளாட் தட் சந்தோஷ் நாராயணன் அண்ட் விவேக் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் பீன் அ பார்ட் ஆஃப் திஸ் தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன் விவேக் சார் அண்ட் சோனியா அகர்வால் ஐ ஜஸ்ட் செட் தட் ஸ்டார்டிங்லேருந்து என்னோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி மேம் தேங்க்யூ வெரி மச் வைபவி மை ஃபைண்ட் ஓகே ஷி இஸ் வெரி குட் டான்சர் மராட்டி ஆக்ட்ரஸ் இன்ஃபேக்ட் அப்படி பார்த்தா வந்து ஆடிஷன் பண்ணி எடுத்தோம் அண்ட் விஜேஷ் பற்றிலாம் நான் அதுவும் சொல்லுவேன் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தானே அவன் நாளைக்கெலாம் பெரிய ஆள் அவன் வந்தோடனே இஸ் ஸ்டோலன் லாட் ஆஃப் சீன்ஸ் ஸோ இஸ் கோட் பி மேக்கிங் வெரி பிக் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் செல்வா சொன்ன மாதிரி நானும் செல்வாவும் ஒரு ப்ரொடியூசரோட வழி என்ன அப்படின்றது ஒரு டைரக்டருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் அப்படின்றது ஒரு இலக்கு ஏன்னா நான் வந்து யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லை டி கோ டைரக்டராக ஒர்க் பண்ணதில்லை ஐ லான்ச் மை செல்ஃப் டைரக்ட்லி ஆஸ் அ டைரக்டர் ஆனால் எனக்கு ஜென்ரலாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க யூ ஆல்வேஸ் ஹாவ் டு பி எ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக என் மைண்டில் ஏறி இருக்குது அதனால் இன்னி வரைக்கும் எனக்கு அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடியானாலும் சரி எனக்கு நிறைய பேர் என்னை வந்து அப்ரோச் பண்ணாலும் சரி இவங்களை போய் பண்ணலான்னு சொல்லி எனக்கு வந்து டெம்டிங் ஆனாலும் சரி நான் பண்ணாமல் சர்வர் சுந்தரம் வெளியே வராமல் நான் அடுத்த படம் பண்ண மாட்டேன்னு ஒரு வைராக்கியத்தில் இருந்து ஐ பீன் வித் ட்ராவலிங் வித் செல்வம் ஏன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் பட் நான் வந்து மணி சரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் மணிரத்னம் சரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் படத்தில் ஆயுத எழுத்தில் நடிச்சிருக்கேன் அதே மாதிரி கே எஸ் ரவிக்குமார் சார் படத்தில் பாறைன்ற படத்தில் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு திரவியங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் கற்றுக்கிட்டது வந்து மணி சார்கிட்டருந்து ஸ்டைலும் கே எஸ் ரவிக்குமார் சார்கிட்ட வந்து வேகத்தையும் கற்றுக்கிட்டேன் ஐ திங்க் இப்போ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு நினைக்கிறேன் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஐ திங்க் நான் 3 நிமிஷம் சொல்லிட்டு நான் 5 நிமிஷம் மேலே பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ வெரி மச் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா இதில் நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது நல்லா பண்ணியிருக்கோம் படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு 31ஆம் தேதி 100% த மூவி இஸ் ரிலீஸிங் தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் வணக்கம் திரு சந்தானம் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து முதல் முதலாக நம்மளுடைய டைரக்டர் அவர் வந்து சொல்லும்போது
சொல்லி முடித்த உடனே சந்தோஷக்கும் எனக்கும் கேட்ட உடனே பசி தான் வந்தது. ஸோ அந்த அந்த உணர்வு எல்லாருக்கும் டிரான்ஸ்லேட் ஆகும். இந்த படத்தை பார்த்த உடனேயே ஒரு ஒன்று ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி வரும், இல்லை ரொம்ப பசிக்கும் இப்படின்னு ஒரு உணர்வு இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இது உடனே பண்ணணும்னு சொல்லி உடனே அக்செப்ட் பண்ணார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் அ லவ்லி ஸ்கிரிப்ட் ஆனந்த் பால்கி. இந்த பாடல்கள் இல்லை இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற அத்தனை மியூசிஷியன்ஸும் வந்து அந்த நேரம் இருந்த சவுண்டை அந்த அன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ண சவுண்டில் சந்தோஷ் ஐ திங்க் நிறைய ஒர்க் பண்ணாங்க. நிறைய மியூசிஷியன்ஸ் நிறைய அவங்களுடைய நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் முக்கியமாக குறிப்பாக சொல்ல வேண்டியது விவேக்கோட லிரிக்ஸ் தான். இன்றைக்கி இப்போ ரிலீஸ் ஆக போகிற அந்த ப்ரோ அப்படிங்கிற சாங், இப்போ வீடியோ சாங் கூட காலேஜ் போனவங்க போக போகிறவங்க போயிட்டுருக்கவங்க என்ன மாதிரி காலேஜ் போகாதவங்க எல்லாராலையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு லிரிக்ஸாக தான் இது இருக்கும். ஸோ ஹோப் இந்த படம் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஒர்க் பண்ணும்போது சந்தோஷுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு உணர்வு என்னென்னா, இறுதி சுற்றுன்னு ஒரு படம் வந்தது அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஸ்பேஸில் இந்த படம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த கிட்டத்தட்ட அதே டைமில் தான் அது January 29th ரிலீஸ் ஆச்சுதுன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ நாட் ராங். ஸோ அதே டைம் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செல்வா சார் ஃபார் மேக்கிங் சந்தோஷ் பார்ட் ஆஃப் திஸ் ஹியூஜ் பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். அண்ட் சந்தானம் அண்ட் த என்டையர் டீம் ஹேஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். எல்லாருமே சேர்ந்து போய் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை ரசிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் ஒரு பெரிய பாராட்ட சொல்ல வேண்டியது வந்து டிஎன்ஏ டீம் பயங்கரமாக ஆடினாங்க. ரொம்ப சின்ன ஸ்டேஜுங்க இது, எங்களுக்கு பெரிய ஸ்டேஜ் இது, பட் ஸ்டில் இந்த சின்ன ஸ்டேஜ்குள்ளே அதுக்குள்ளேயே குரூப்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க பெரிய லெவலில் சினிமாவுக்குள்ளேயும் வந்து சாதிக்கணுங்கிறது எங்களோட வாழ்த்தாக சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த மேடை ப்ரோ சாங்கோட வீடியோ சாங்கோட ரிலீஸ் இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி உணவே மருந்து பாட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமான மேடை இங்கே விட்டால் எப்போ சொல்ல முடியும்னு தெரில. அதை பற்றி உணவே மருந்து மாதிரி ஒரு பாட்டு பண்ணலான்னு சொல்லி சந்தோஷ் சாரும் இவங்களும் சொன்னப்போ சரி போய் தேடி பார்க்கலாம், நம்ம எப்படி உணவு முறையை வந்து தமிழர்கள் எப்படி வகுத்து வச்சுருக்காங்கன்னு தேடி பார்க்கலாம்னு பார்த்தப்போ அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் வந்து கிடச்சிது. அதெல்லாம் பாட்டில் கொண்டு வரலான்னு யோசித்தோம். என்னென்னா இப்போ ஒரு ஆயில் போடுவோம் இல்லையா வண்டிக்கு, ஃப்ரீயாக எது போயிட்டு வர்றதுனாலும் ஆயில் போடுவோம் நம்ம ஜென்ரலாக. அது மாதிரி நம்ம உணவு குழாய்க்கு ஆயில் போடுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நெய் பருப்புலாம் நம்ம சாப்பிட்றோமா, ஒரு இலையில எதெல்லாம் வச்சு என்ன ஆர்டரில் சாப்பிட்ணுங்கிறது கூட தமிழர்கள் ஏன் வகுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்காக தான் சாப்பிட்றோம். அடுத்தது நமக்கு பிடிச்ச உணவுகள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அதெல்லாம் செரிக்கிறதுக்காக ரசத்தை சாப்பிட்றோம். நம்ம சாப்பிடும்போது ஒரு சூடு உருவாகும் உடம்புல, அதை தணிக்கிறதுக்காக கடைசியாக மோர் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ அழகாக தமிழர்கள் உணவு வகைகளை பிரித்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதுதான் வரிகளாக வந்திருந்தது. நெய்யும் பருப்பும் முதலாக உள் சென்று உணவு குழாய் வரை தன்மையாக்கும், ருசிக்காக உண்டவை செரிக்காத மற்றவை ரசம் ஊற்ற இதை மாற்றி நன்மையாக்கும், கருணை கிழங்காலே கொழுப்பை கரைக்கிறோம் சாப்பிட்ட சூட்டையே மோரிட்டணைக்கிறோம், பாட்டிக்கு தெரிந்தது என்னாலும் சிறந்ததே ஆராய்ந்து பார்க்க நம் விஞ்ஞானம் மறந்ததே அப்படின்னு இருக்கும். ஸோ அது இதெல்லாம் விட்டு நம்ம இன்னைக்கு என்னத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த இந்த மாதிரி பாடல்கள் நிற்காதேவா இருக்கட்டும், இல்லை கமகம சமையல்னு நிறைய எந்தெந்த ஊர்ல என்னென்ன உணவு வகை ஸ்பெஷல்னு பண்ண பாடலாக இருக்கட்டும், இல்லை ப்ரோலே உள்ள எமோஷனல் லைன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னு யோசிச்சோம்னா நான் மிகப்பெரிய நன்றி இந்த ரெண்டு பேருக்கு சொல்லணும். முதல்ல வந்து சந்தோஷ் நாராயணன் சார், நானும் அவரும் சேர்ந்து ஒரு 50 பாடல்களாவது ஒர்க் பண்ணியிருப்போம். அப்போ ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருந்தோம், அதில் எவ்வளோ லவ் சாங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவன் எடுத்து பார்க்கும்போது ஒரு 10 லவ் சாங் கூட இல்லை. இந்த மாதிரி ஏதோ பாட்டு பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக பண்ணியிருக்கோம், உணவுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ஆழமான கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணக்கூடிய ஒரு இசையமைப்பாளர், அதுக்கே அவருக்கு முதல்ல தலை வணங்கணும். அவருக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் என் சைட்லேருந்து. அவர் இல்லைன்னா இந்த மாதிரி அழகான ஸ்கிரிப்ட் சினிமாக்குள்ள வந்து ரொம்ப அழுத்தமாக உள்ளே வர முடியுமா அப்படின்னு தெரியல. அண்ட் இந்த மாதிரி அழகான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்து என்னை பற்றி இவ்வளோ அழகாகவும் பேசி இருக்காரு, அவருக்குமே ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு. சினிமா வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்டை ஏற்றுக்கக்கூடிய நல்ல நிலைமையில் இருக்குது.
அதுக்காக இந்த ஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கும் சரி, அவரோட குடும்பத்தினர் இவ்வளோ நாள் அவரோட கஷ்டத்தில் கூட இருந்திருக்காங்க, அவங்களுக்கும் 31ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையணும், ப்ரொடியூசர் சாருக்கும் சேர்ந்து அமையணுங்கிறது என்னோட ஆசை. அண்ட் வெங்கடேஷ் சார் அவங்களே அப்ரூவ் பண்ணிட்டாங்க வினோத மருந்து லிரிக்ஸ் நல்லா இருக்குன்னு. ஸோ பெஸ்ட் பர்சன் அவர் தான் தமிழ்நாட்டில் அப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸோ அவங்க சொல்லிட்டாங்க. அண்ட் நாகேஸ்வர் அவரோட பேரன் நடிக்கிற படத்தில் நம்ம இருக்கோங்கிறது வந்து ஒரு பெரிய பெருமை. ஹீரோயின் வைபவி அவங்க இருக்காங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த குழு, சோனியா அகர்வால் மேடம் அவங்க புதுப்பேட்டை என் காதல் கொண்ட என்னோட பெரிய ஃபேன் தான். ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. முக்கியமாக வந்து இந்த உணவை மறந்து பேசும்போது டெய்லி நான் ஆல்மோஸ்ட் சந்தோஷ் அண்ணா வீட்லேயே தான் இருப்பேன். ஸோ எங்களுக்கு உணவளிக்கிற தெய்வம் அண்ணி இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி இது நடக்குதுங்கிறது ரொம்ப பொருத்தமான விஷயமா இருக்குது. அண்ட் அவங்க வந்து பெரிய சப்போர்ட் அண்ணாக்கு, எப்போவுமே கூட இருந்து அவங்கள பார்த்துக்கிற விதம் பார்க்கும்போது நம்மளும் நம்ம துணைவிக்கு அப்படிப்பட்ட ஒருத்தராக இருக்கணுங்கிறது நான் ஆசைப்பட்டிருக்கேன். சந்தோஷ் சாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ப்ரோ சாங்கோட வீடியோ சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, கேட்டுட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள். இந்த ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆல்பம்னா, இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆனப்போ நிறைய பேர் இதோட வரிகளை பற்றி பேசியிருந்தாங்க. அபி இருக்காருங்க, அபி கூட அது அதை பற்றின ரிவ்யூவோ அவர் என்கிட்ட பேசும்போது வெளிப்படுத்துகிற வார்த்தைகளோ இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஆல்பமில் நான் பார்த்தா இருக்கேங்கிறது வந்து பெரிய பெருமையாக நினைக்கிறேன். இந்த படம் உங்களை மகிழ்ச்சி படுத்துங்கிறத நானும் நம்புகிறேன். நன்றி. குட் ஈவினிங். First of all, I thank God and friends, family, media, ellarkum modal nandri. Adhe meeri en kuda travel pandra enudaiya Sarvasundaram team ku periya nandri. Rendu varsha poratam adha taandi indha padatha naan kondu varirom. Adhu sadharana poratam illa, periya poratam. Innum poradikittu irukom. Jan 31st varaiku nadakkum. Okay, but Jan 31st padam kandippa release aagum. Paathittu neenga sollunga. Apart from that, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹவ் டு தேங்க் மிஸ்டர் சந்தானம் சார். அவரும் லைக் நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதே சமயத்தில் அவரும் பொறுமையாக இருக்கார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அப்புறம் சந்தோஷ் நாராயணன் சார், அவர் இந்த படத்துக்கு கொடுத்துருக்க சாங்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு எங்களுக்கு, ஆடியன்ஸுக்கும் சரி. அண்ட் ஈஸ் ஆல்சோ ஹெல்பிங் அஸ் இன் லாட் ஆஃப் திங்ஸ். அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக உழைத்த எல்லா நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், அண்டு முக்கியமாக என்னோடய டைரக்டர், அவர் வந்து ஃபஸ்ட் டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிருக்காரு. ஸோ ஹீ நோஸ் மை பெயின் அண்ட் ஐ நோ ஹிஸ் பெயின். அந்த மாதிரி ஒரு பாண்ட் எங்கள் ரெண்டு பேருக்கும். சரோசுந்தரத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் ரொம்ப பேஷனோட ரொம்ப ஆசைப்பட்டு எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜானர், அதே சமயத்தில் ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் ஒரு ஃபில்ம் எடுத்திருக்கோம். இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், அதே சமயத்தில் நீங்கள் படத்தில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லா விஷயமும் இருக்கும். சந்தானம் சாரோடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ஃபில்மாக இருக்கும். இதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். மீதி இனிமேல் வரவங்க இந்த நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அண்ட் அகெயின் ஐ விஷ் சந்தானம் சார் இஸ் ஃபார் இஸ் பர்த்டே. அண்ட் அகெயின் ஐ தேங்க் ஆல் த மீடியா பர்சன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் த கிரேட் காட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சர்வசுந்தரம் எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டேஜிலேருந்து த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆனந்த் பாலகிருஷ்ணன் சார் வந்து என்கிட்ட ஈச் அண்ட் எவ்ரி சீன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எனக்கு ரிவீல் பண்ணி, வி ஹவ் ட்ராவல் த நியர்லி அபவுட் 4-5 இயர்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் இன்செப்ஷன்லேருந்து. 2 இயர்ஸ் தான் இந்த படம் முடிஞ்சு ஆயிருக்கு, பட் அதோடைய ஃபஸ்ட்டு விநாயகர் சுழி போடுறதுலேருந்து வி ஹவ் பீன் ட்ராவலிங் டுகெதர். One of the best movies, I would say. சந்தானம் சாருக்கு வந்து ஹீரோயிசம் காட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு பிளேயர் சொல்லி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணுற மாதிரியே இல்லாமல் ஒரு சீசன் டைரக்டர் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி ஆனந்த் பால்கி செஞ்சுருக்காரு. எவ்ரிபடி இந்த க்ரூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீப்புள், ஒன்று மிஸ்டர் சந்தோஷ் நாராயண், ஃபென்டாஸ்டிக் மியூசிக், இன்னைக்கும் ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கிற ஃபென்டாஸ்டிக் டியூன்ஸ் 5-6 போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லிரிசிஸ் விவேகா ரொம்ப ரொம்ப நல்ல சாங்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. இது வந்து உணவே மருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஆப்டான கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்து பீப்புள் வில் ரியலி லவ் இட். சாப்பாடு எவ்வளோ நம்ம வந்து நிராகரிக்கிறோம்,
அதை எப்படி நம்ம மருந்தா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஒரு சாங். இட் வில் மேக் அ லாட் ஆஃப் இம்பாக்ட். கண்டிப்பா பீப்புள் இன் த 40s வில் ரியலி ரிலேட் டு இட். அந்த மாதிரி ஃபுட்டுக்கு அவுட் அண்ட் அவுட் ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஒலிம்பிக்ஸ் ஃபைனல்ஸ் பார்க்குற மாதிரி உங்களை வந்து பிரிம் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு கதை. அதை ஃபேன்டாஸ்டிக்காக மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கார் பால்கி. ஆல் தி பெஸ்ட். எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து இதில் கப்புள் ஆஃப் சீன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்த பால்கிக்கு தேங்க்ஸ். செல்வா சொல்ல வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த படத்தை இந்த தூரம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஜனவரி 31st இது ரிலீஸ் ஆகணும் கிடந்ததில். நோ பெயின் நோ கெயின். நிறைய கஷ்டம் பார்த்தாச்சு, இனிமேல் சந்தோஷம் பார்க்க வேண்டிய நேரம். ஆல் தி பெஸ்ட் ஆனந்த் அண்ட் ஆல் தி டீம். தேங்க்யூ. ஐ வாண்ட் டு தேங்க் சந்தானம் ஜி. ஹாப்பி பர்த்டே. என்ன சொல்லணும்னா, இந்த பர்த்டே நாளில் ஃபார் ஹிஸ் ஜெனராசிட்டி, அவரோட கைண்ட்னஸ், அவரோட பேஷன்ஸ் இந்த மூவி இவ்வளோ தூரம் வந்திருக்குது. ஆனால் அதுவே வி கேன் டெல் ஆல்சோ ஃபார் நம்ம டைரக்டர் ஜி ஆனந்த் பால்கி. அவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மூவியை வந்து நம்ம செல்வகுமார் சாரோட சேர்ந்து இவ்வளோ தூரம் கொண்டாந்தது ஒரு பெரிய ஆச்சரியம். அண்ட் வெரி ஹாப்பி டு நோ தட் யூ ஆர் ஃபைட்டிங் ஃபார் திஸ் மூவி அண்ட் இட் இஸ் கீப்பிங் ஆன் கோயிங். 31st இஸ் கோயின் டு பி அ வெரி இட்ஸ் கோயின் டு பி ஆன் நியூ இயர். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் தட். அப்புறம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் திங்ஸ் என்ன சொல்லணும்னா, நன் ஆஃப் அஸ் நம்ம யாருக்கும் தெரியல, நம்ம யாருமே பிளான் பண்ணல, இது எப்படியோ அமைஞ்சிருக்குது. 31st இஸ் ஆல்சோ என்னோட தாத்தா தட் இஸ் சி கே நாகேஷ் அவர்களோட நினைவு நாள். ஸோ தட் இஸ் அ பியூட்டிஃபுல் மீனிங்ஃபுல்லான ஒரு மோமெண்ட் நம்மளுக்கெல்லாம். வி கேம் டு நோ, உடனே ஆளாளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இஸ் இட்னு கேட்டு தாத்தாவோட டேல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இட்ஸ் லைக் அவர் நம்மளோட இருந்து பிளஸ் பண்ணி நடக்கிற மாதிரி ஒரு காரணம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் ஐ வாண்ட் தேங்க் த க்ரூ, ஆல் தி ஏடிஸ், ஆல் த டெக்னிக்கல் டீம். ஐ வாண்ட் தேங்க் எவ்ரிபடி. இந்த மூவி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பண்ணும்போது. ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வி ஆல் தி மோர் ஹாப்பி. அண்ட் ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோஸ்டார்ஸ் வைபேஷ் அண்டலியா, தேங்க்யூ. ஸோ ஃபார் ஆல் யுவர் பேஷன்ஸ் அண்ட் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். மிஸ்டர் தமிழ் சந்தோஷ் நாராயணன் சார் இங்கே இல்லை, அவர் மியூசிக் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். ஸோ மிஸ்டர் சந்தோஷ் நாராயணன் ஜி தேங்க்யூ ஸோ மச், அண்ட் லிரிசிஸ்ட் விவேக் ஜி தேங்க்யூ ஸோ மச், அண்ட் சோனி அகர்வால் ஜி தேங்க்யூ ஃபார் கமிங். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி, என்ஜாய் த மூவி. தேங்க்யூ, குட் ஈவினிங். அடுத்தது சோனியா அகர்வால் ஃபேன்ஸ் யாரும் இருக்கீங்களா? இருக்காங்க இருக்காங்க. ஸோ சோனியா, ப்ளீஸ் டெல் அஸ் வாட் யூ ஃபீல் அபவுட் தி ட்ரெய்லர் அண்ட் தி மூவி அண்ட் தி க்ரூ அஸ் வெல். Good evening, Sarvasundaram. I think in the script, I have known the script when it was in only books. Anand Balki, the director, is my best friend's husband. And from that day till this day, our journey of a new director paathirukken. And I think being an actor, we work, we come out of a project. When it releases, we are all there. But as a director, as a new director, the struggle one goes through, I've seen only because my own best friend has gone through it. So I think a lesson for me being an actor that I would love to give all the new directors as much as chance possible, because I think this movie has seen a lot of troubles. Finally, it's seeing the light, and I'm really happy, Anand, for you and Priya. Really looking forward. I'm sure it's going to be a super duper hit. And I have seen the movie. Ninge kandiva paathnom, because it's a fun movie. And I really felt that Santhanam is a good actor. I could see only in this movie. And Nagesh, I've worked with him in Kadalkandan. And when I saw Sarvasundaram, I could feel him around. Because of Brijesh, I think super actor, must watch this film. And thank you so much. Congratulations, guys. Thank you, Sonia. And ellarku vanakkam. Sarvasundaram is actually my first movie, and I will always be thankful to Anand sir for giving me this chance to come in Tamil cinema. And always, sir, let me tell you, you will be my first director. And he is the one who has actually launched me in Tamil cinema, so I'll always owe him. Thank you. Sarvasundaram is very close to all of our hearts. If today's date, if we can see this day today, it is only because all of us has not given up. And special thanks to Anand sir, Selva sir. But
all the emotions, sacrifices, and so many, after so many hurdles also, that we can see this beautiful day today with all of us, all of you witnessing with us. It's really beautiful. This stage today, like standing here, I can just, all the memories related to Sarva Sundaram is just rushing in my head. I'm so happy that this day has finally come after 4 years. So yeah, I'm waiting for, like, we all are waiting for all of you to come on the 31st of January in theatres to watch us. And thank you. Thank you so much.